ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராமநாதபுரம் எப்படி இருக்கு? எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ராமநாதபுரம் வந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பார்வையெல்லாம் ராமநாதபுரத்தை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து அந்த டாபிக், அதாவது தேவர் ஜெயந்தியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்மால் க்வெஸ்டின் எனக்கு. தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்தை வந்து பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா முதல்ல வந்து கவர்னர் மாளிகையில அது போடும்போது திராவிடம்ன்ற வார்த்தையை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா தப்பா பாடுறாங்க. எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? வேணுட்டே வந்து தமிழ் தாய் வாழ்த்தை அசிங்கப்படுத்துறாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. இது வந்து திட்டமிட்டு செய்யறாங்களா இல்லட்டா வந்து உண்மையான மிஸ்டேக் தானா? இது என்ன தமிழ் தாய் வாழ்த்து? நான் ஸ்கூல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். என்ன இப்ப நினைச்சா கூட நான் பாடுவேன் நானு. ஏன்னா வந்து அப்படியே மண்டக்குள்ளேயே இருக்கு. ஏன்னா கேட்டு 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 எவ்ரிடே கிளாஸ்ல கேட்டுட்டே இருக்கிறதுனால இது பாடுறது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லையே. இதுல ஏன் வந்து இது திட்டமிட்டு அதாவது செய்யறாங்களா அப்படின்ற மாதிரி பரப்பப்படுதான்ற மாதிரியும் ஒரு ஒரு கேள்வி வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? உலக தமிழர்கள் உச்சரிக்கும் வார்த்தை, அதாவது தமிழ்நாட்டுல வந்து இறைவணக்கம் அப்படின்னா நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல, அதாவது நீங்க ஸ்கூல் படிச்ச காலத்திலயும் சரி, நாங்க ஸ்கூல் படுத்த காலத்திலயும் சரி, தமிழ் தாய் வாழ்த்துன்றாலே காலையில ஒரு 8 மணிக்கு பிரேயர்ல நின்று தமிழ் தாய் வாழ்த்து பாடல் வந்து பாடிதான் அன்றைய பொழுது ஒரு உற்சாகமா ஒரு உத்துவேகத்தோட அன்னையோட வேலையெல்லாம் தொடங்குறோம். பொதுவா வந்து அரசு நிகழ்ச்சிகள், அரசு அலுவலகங்கள், குறிப்பாக அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், கவர்னர்கள், மாநில அரசு, மத்திய அரசு, அது போல பல்வேறு அரசு திட்டங்கள்ல வந்து ஒரு அரசு திட்டம் தொடங்கப்படும் பொழுது அந்த அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி அந்த மாநிலத்துக்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது. மாநிலத்துடைய பாடல் முதல்ல பாடுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் அன்றைய தினம் வந்து கவர்னர் மாளிகையில வந்து அந்த ஹிந்தி தின விழா கொண்டாடப்படுகிறது. அந்த ஹிந்தி தின விழாவில் வந்து நீராறு அந்த கடல் கொடுத்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடும் பொழுது இந்த திராவிட நாடு அப்படிங்கிறத வந்து தவிர்த்துட்டு மிச்ச பாட்டுலாம் பாடியிருக்காங்க, அதுல அந்த வரியை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. சரி, அந்த சர்ச்சை எழுந்த உடனே முதலமைச்சர் வந்து ஆளுநரை பார்த்து என்ன கேள்வி கேட்டார்? தமிழ்நாட்டுல தமிழ் விழாக்கள் தான் கொண்டாடுறாங்க, ஹிந்தி விழாக்கள் வந்து நீ ஏன் கொண்டாடுறீங்க? ஹிந்தி விழாக்களை வந்து உங்க மாநிலத்துல போய் கொண்டாடிக்கங்க, நீங்க ஏன் தமிழ்நாட்டுல கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுநரை பார்த்து முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களும் ஆளுநரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. இது ஒரு பக்கம். சரி, அந்த திராவிட நாடு விட்ட உடனே திமுக போன்ற சமூக வலைதளங்களில் தெற்கும் அதில் சிறந்த திராவிட நாடுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரேம் போட்டோ போட்டு அதை அரசு நிகழ்ச்சியில எல்லாருக்கும் கொடுக்கறது, சிஎம் டெப்டி சிஎம் எல்லாத்துக்குமே அந்த வந்து ஒரு பிரேம் மாதிரி பண்ணி அதை வந்து கொடுக்கறது, ஹேஷ்டாக் போடுறது, ஆளுநரை திட்டுறது, ஆளுநரை வந்து வையறது, இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட அரசியல் வந்துச்சு இல்லையா? இது வேணுட்டேலாம் நாங்க பண்ணல, நாங்க பிளான் பண்ணி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த பாட்டு அது டிடி பொதியுடைய நிர்வாகம் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அது வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதுக்கு ஆளுநருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி டிடி பொதிய வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் சரி, இப்ப அந்த நீ அந்த தமிழ் தேவாலயத்து பாடம் அங்கே அதோட முடிஞ்சிருச்சு, ரைட், ஓகே. இப்ப இன்னைக்கு வந்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட ஒரு அரசு நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்து பாடல் 2 முறை தவறாக பாடப்பட்டிருக்கிறது. அது பாட்டு பாடினவர்கள் எவர்களுக்கும் தமிழை சரியான முறையில் உச்சரிக்க தெரியவில்லை, இதுதான் வெக்கக்கேடு. நீங்க ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை குற்றம் சொன்னீங்க, அது மத்திய அரசு சார்ந்த நிறுவனம், மத்திய அரசினுடைய அதிகாரமயமா இருக்கக்கூடிய ஆளுநரை தவறு சொன்னீங்க. நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சரை வச்சு ஒரு அரசு திட்டத்தை தொடங்குறீங்க,
அந்த விழாவில் தமிழ் தாய் வாடல் பாடலை ஏன் சரியான முறையில் பாட தெரியல, ஏன் பாட முடியல, என்ன காரணம், அது டிவி அனைத்து தொலைக்காட்சியிலையும் அவங்க எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அனைத்து டிவிலையுமே போட்டு போட்டு காமிக்கிறாங்க. இப்போ சமூக வலைதளத்தில் சாயந்தரத்துல இருந்து, அதாவது இன்று மாலையிலிருந்து அது அனைத்து வீடியோக்களும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இது யாருக்கு அசிங்கம்? மாநில படலா முதலமைச்சர் அங்கீகாரம் பண்ணிருக்காரு, அனைத்து நிகழ்ச்சியுமே தமிழ் தாய் வாழ்த்து படம் ரைட்டு பாடுற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அதிகாரிகளுக்கே தமிழ் தாய் வாழ்த்து அந்த வாழ்த்து பாடல் தெரியல. சில அரசு அரசு சில அரசு நிகழ்ச்சியில என்ன பண்றாங்கடா தமிழ் தாய் வாழ்த்து பாடி தொடங்கிடுவாங்க, ஆனா முடிக்கும் போது தேசிய கூட்டம் கூட பாடாம அந்த நிகழ்ச்சி நிப்பாட்டி கிளம்பிடுறாங்க. சரியான புரோட்டோகாலை வந்து யாருமே சரியான முறையில் பின்பற்றுவது கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல் மனமுனியோ சுந்தரனும் அவர்கள் வந்து அந்த பாடலை வந்து ஒரு விரிவான ஒரு பாடலை தான் எழுதியிருக்காரு. அதை வந்து இவங்க சுருக்கிட்டாங்க. காலத்துக்கு தகுந்தது போல வரலாறுகளையும் தமிழ் இலக்கியங்களையும் தேசிய தலைவர்களுடைய பெயர்களையும் திட்டமிட்டு சுருக்குவது திமுக அரசுக்கு வந்து கைவந்த கலை. இன்னைக்கு நேற்று கிடையாது. இப்ப என்னுடைய பேர் வெள்ளைப்பாண்டியன் அப்படின்னுச்சுன்னா என் பேரை சுருக்கிடலாம், உங்க பேரையும் சுருக்கிடலாம். அந்த மாதிரி தான் இந்த பேர்களை சுருக்கிறது, பேரை நீக்கிறது, பேரை எடுக்கிறது, யாரு தாய் தகப்பன் வைத்த பேரை சுருக்குவதற்கு இவளுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? இல்ல முதலமைச்சரா தமிழ்நாடு மக்கள் தானே தேர்ந்தெடுத்து தானே முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்ப கலைஞர் வந்து என்ன பண்றாருன்னா தேவைக்கேற்றபடி இந்த ஆரியம்ன்ற அந்த வார்த்தைகள் சில சில பல சென்டென்ஸ்களை அவர் எடுக்கிறாரு. அவரை எடுத்து ஓகே இதுதான் தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் அவருக்கு அந்த உரிமை இல்லைன்றது நீங்க ஏன் பாக்குறீங்க? ஏன்னா வந்து மனோன்மணியம் அந்த பாட்டை எழுதினாலும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிஎம் தானே இதை பண்றாரு. சார் தமிழ் தாய் வாடல் பாடலியவர் மனோமணியர் சுந்தரம் பிள்ளை. நீங்க புத்தகத்துல என்ன இருக்கு மனோமணியம் சுந்தரம் தான் வச்சிருப்பாரு. மனோமணியம் அந்த பிள்ளைங்கிறத ஏன் நீக்கினீங்க? அந்த காலத்துல தமிழ் மொழி காத்தவர்கள், தமிழ் மொழி நேசித்தவர்கள், புலவர்கள், அறிஞர்கள் எல்லோருமே தமிழுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் மொழி என்பது தமிழ் மொழிக்காக நான்காம் தமிழ் சங்கத்தை உருவாக்கப்பட்டு வள்ளல் பொன் பாண்டித்துறை தேவர் பல்வேறு தமிழ் அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறார். இங்க படித்தவர்கள் மேலை நாடுகள் எல்லாம் நம்மளுடைய மொழியை பத்தி மிகப்பெரிய அளவில் பேசியிருக்காங்க. நீங்க அந்த அறிஞர்களுக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல, தமிழ் வளர்த்த புலவர்களுக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல, நல்ல பாடல்களையும் அங்கீகரிக்கிறது இல்ல. உங்களுடைய தேவைக்கு ஏற்ப வரலாறுகளை திருத்தி திருத்தம் செய்து மாற்றம் செய்து கொண்டே வருகிறீர்கள். இது வந்து தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அநீதியைத்தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல வந்து சீமான் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தான் முதலமைச்சர் ஆனா தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்திருவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சைட்ல வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதே அவர் அப்ப வேற தமிழ் தாய் வாழ்த்து பாடலை மாத்திட்டு அவரு வேற என்ன பாட்டு போட போறாரா? அவருதான் சொல்றாருல்ல பாவேந்தர் பாரதியார் பாரதிதாசனார் நிறைய பாடல்கள் இருக்கு அதுல இருந்து ஒண்ணு எடுத்து. சீமானுடைய பேச்சு வந்து எப்படின்னா வெறுவாயிலே வட சுடுற கதை தான். இன்னைக்கு சீமானுடைய கட்சியின் வந்து மிகப்பெரிய சின்ன விண்ணமாக கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய தம்பிமார்கள் எல்லாம் விலகி கொண்டு வருகிறார்கள். என்ன காரணம் தான்? இதுவரை சீமான் கட்சியில் சீமானுடைய ஆதிக்கம் மட்டும் இருந்தது, இப்ப அவருடைய மனைவியோட ஆதிக்கம் அதிக அளவில் வந்துவிட்டது. சீமானுடைய மனைவி கயல்விழி சீமானுடைய ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கிறதால் சீமான் கட்சியில் கூடிய உயர் பதவியில் இருந்த பல பேர் இன்னைக்கு சீமான்ட இருந்த ராஜீவ் காந்தி இங்க இருக்காரு, திமுக இருக்காரு, கல்யாண சுந்தரம் அதிமுக இருக்கார், சிறந்த பேச்சாளர் கூடிய காளியம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் வெற்றி குமரன் அவர் தனியா தர்றாரு. சீமான்ட இருந்த ஐயநாதன் வந்து ஒரு நல்ல பேச்சாளர், அவர் இப்ப எங்க உணர்ந்து தெரியல. இப்படி சீமான்ட இருந்த பல பேர் வந்து
காணாம போயிட்டு இருக்காங்க, இன்னொன்று சீமானை தவிர்த்து அவங்க தனியா போயிட்டு இருக்காங்க. ஆனா சீமான் தன்னையும் தன் குடும்பத்தையும் அந்த தமிழர் என்ற போர்வையில வந்து தவறான ஒரு பாதையை உருவாக்குறாரு, இதை வச்சு அவர் பிழைப்பு நடத்துறாரு, வசூல் பண்றாரு. நல்ல திறமையான அரசியல் தம்பிகளுக்கு வந்து சரியான அரசியல் வழிகாட்டுறது இல்லை, எல்லா பதவியும் தன்னிடமே வச்சுக்கிறன பாக்குறாரு, எந்த கூட்டத்துக்கு போனாலும் வசூல் வெட்டை நடத்துறாருன்னு சொல்லி சீமான் மீது ஒரு அதிருப்தி இருக்கிறது. இன்னொன்று சீமான் வந்து அதிமுகவுக்கு மறைமுக தொடர்பு இருக்கிறார்கள், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபடுது. இன்னொன்னு சொல்லிட்டாரு, அவர் தனியா தான் நிக்க போறேன், இன்னைக்கு வந்து நான் ஏன் அதிமுக அந்த அளவுக்கு எதிர்க்கலன்னா அவங்க ஆளுங்கட்சி இல்ல அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. பேச்சுல நியாயம் இருக்கே, அது எப்படி சார் நியாயம் இருக்க முடியும்? அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வந்து அவர் வந்து சில நேரங்களில் விமர்சிக்கிறார், ஆனா எல்லா பொதுக்கூடத்திலும் விமர்சனம் பண்றாருன்னா அவர் சில குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல மட்டும்தான் விமர்சனம் பண்றார். குறிப்பா வந்து அவருடைய பார்வை வந்து தென் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல பல்வேறு தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, பல மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, அவர் வந்து களத்துக்கு வரமாட்டேங்காரு. அவர் சீமான் வந்து இப்ப என்ன சொல்றாங்க, அவர் ஒரு யூடியூப் பேச்சாளர், அவர் அதிகமா களத்துக்கு போகாம யூடியூப்ல கேமரா முன்னாடி உட்கார்ந்து அனைவருக்கும் வணக்கம் சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் என்ன ஃபீல்டுக்கெல்லாம் வரமாட்டேங்காரு, இப்ப முன்ன மாதிரி அவரு வேகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட டாபிக் வரும்போது தமிழ் தாய் வாழ்த்தை மாத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, அது எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? அதாவது திருமாவளவன் என்ன சொன்னாரு, தமிழகத்தின் சின்னமா இருக்கக்கூடிய ஆண்டாள் தீவுலிமுத்தூர் ஆண்டாளுடைய கோபுரம் இருக்கு, இது வந்து இந்துக்களின் அடையாளமா இருக்கு, அதனால தமிழ்நாட்டுடைய அந்த சிம்பிள வந்து மாத்தணும், வேற பொதுவான வைக்கணும், இங்க தமிழ்நாட்டுல வந்து மதச்சார்பை விட்டுற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு, அப்படி இருக்கும் பொழுது மாநிலத்தினுடைய சின்னத்துல எப்படி நீங்க இந்துக்களுடைய கோபுரம் இருக்க முடியும், இதனால கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு இதா இருக்கு, அதனால நீங்க வந்து சின்னத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் கோரிக்கை வைக்கிறார். சரி, திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில இருக்காரு, திமுகவுக்கு வந்து கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கு, இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்கிறனால அவர் சொன்னனால கோபுரத்தை மாத்த முடியுமா? அதே மாதிரிதான் நம்ம காலங்காலமா தமிழ் வாழ்த்து பாடல் வந்து காலங்காலமா இருக்கு, நம்ம அப்பா படிச்சாரு, நம்ம படிச்ச நம்ம பிள்ளைகளும் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தினுடைய வரலாறுகளையும் ஒரு மாநிலத்தினுடைய வரைமுறையும் வந்து மாத்த முடியாது. அப்படி மாத்தினா அதுக்கான சில காரணங்கள் இருக்கணும், ஏன் மாத்தணும், என்ன காரணங்கணும். சீமான் வந்து சும்மா பேசிட்டு தான் சார் இருக்காரு, எல்லா இடத்துலயும் பேசதான் செய்யறாரு. திருத்தங்கள் செஞ்சாருல்ல, அதை ஒத்துக்கணும்ல திருத்த. நான் என்ன சொல்றேன், நீங்க திமுக தலைவர் கலைஞர் எழுதின பாடலும் வேணாம், மனோமணியம் சுந்தரம்பிள்ளை எழுதிய முழு பாடலை நீங்க மாநில பாடலை அறிவிங்க, முழு பாடலை கொண்டு வாங்க, நீங்க வந்து சுருக்கிட்டீங்க, அது வந்து அந்த பாடல் கொஞ்சம் லென்த்தா இருக்கும், நீங்க அந்த பாடலை சுருக்கி உங்களுக்கு தகுந்தாப்புல வச்சிருக்கீங்க. இப்படி கவிஞர்கள் வந்து தனக்கு பிடித்த மாதிரி கவிதை எழுதுவதும் சினிமாவில் தனக்கு பிடித்த பாடல் எழுதுவதை போன்று ஒரு மாநிலத்தினுடைய பாடலை முன்னாள் முதல்வர் கலைஞர் தனக்கு பிடித்தவர்கள் கட்டமைத்து வடிவமைத்து வச்சுட்டு போயிட்டாரு, அதை வந்து நிக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்றான், பின்பற்றி வர்றான். இந்த மாற்றம் என்பது நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாட்டை சுருக்கிட்டீங்க, இதே மாதிரி வேற ஏதாவது பாட்டை உங்களால சுருக்க முடியுமா? சுருக்கலாம், ஆனா சுருக்கிறதுன்றது வேற, அதை அப்படியே எடுத்து மாத்துறதுன்றது வேற இல்லையா, அது வேற, அதுதான் வந்து சீமான் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு. பட் ஓவரால் சாத்தியது சீமான் சொல்லிட்டே சொல்லிட்டே போக வேண்டியதான், அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது, நடைமுறைக்கு சாத்தியப்படாது. ஓகே, அப்படிதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா, அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது, நீங்களே வந்து சொல்லிட்டீங்க, சும்மா வெறும் வாயில வந்து வட சொல்றாரு அப்படின்ற மாதிரியும் நீங்க சொல்லிட்டீங்க. சோ நம்ம அதை அப்படி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த டாபிக் நம்ம போவோம், ரொம்ப முக்கியமான டாபிக் ராமநாதபுரம் அப்படின்னு நீங்க வந்து சொன்னாலே வந்து தேவர் ஜெயந்தி. தேவர் ஜெயந்தியில சில பல கசப்புகள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது, அதை எங்களோட வியூவர்ஸ்க்காக நீங்க சொல்லுங்களேன், என்ன என்ன பிரச்சனை இப்ப தேவர் ஜெயந்தியில வந்து ரொம்ப சூப்பரா நடக்க வேண்டிய ஒரு விஷயம்,
ஏன் வந்து சில குளறுபடிகள் இப்போதைக்கு வந்திருக்கு? அதாவது தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார், இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவர், நேதாஜியினுடைய நெருங்கிய நண்பர், இந்திய தேசிய இராணுவம் உருவாக்க அரும்பாடுபட்டவர், இவருடைய அழைப்பை ஏற்று அலைகடலென திரண்ட லட்சம் லட்சம் இளைஞர்களும் தமிழர்களும் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்து இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும்னுடைய பிறந்த நாள் விழா, 117வது ஜெயந்தி விழாவும் 62வது குருஜ விழாவும் இந்த தேவர் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 25ஆம் தேதி தேவர் திருமணாருக்கு அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்ட 13.7 கிலோ எடை கொண்ட தங்க கவசம் இன்று அணியப்பட்டது. இந்த தங்க கவசம் அணியப்பட்டவுடன் தொடர்ச்சியாகவே திருவிழா வந்து ஆரம்பிச்சிடும். அதாவது அக்டோபர் 1ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பசும்புல வந்து விழா குளம்தான், டெய்லி மக்கள் வருவாங்க, காப்பு கட்டி விரதம் இருந்து மாலை அணிந்து நேர்த்திக்கடன் போட்டு பல்வேறு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன், அதுவரை நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார், வணக்கம் வணக்கம்.